தமிழர்களாகிய நாம் புதிய இல்லங்களை அமைக்கின்ற பொழுது நவகிரக சாந்தியை பண்ணுகிறார்கள். இம்சை என்று அறிந்திருந்தும் கூட சாந்தி தான் உயர்ந்தது என்று நவகிரக சாந்தியை இரவு முழுக்க செய்கிறார்கள். இதற்கு விளக்கம் நீங்கள் அளிக்கிறீர்கள். சிவலாதிநாத பகவான் கி ஜெய். நான் கேள்விப்பட்டவரை இந்த நவகிரகம் என்பது முதன் முதல்ல தஞ்சாவூர் கரந்தட்டா கோயில தான் வச்சாங்கன்னு கேள்வி. வேற எங்கே தமிழ்நாட்டுல நவகிரகம் இருந்ததா நான் கேள்விப்படல. நான் சம்பந்தப்பட்ட சாஸ்திரியார்ட பாடம் கேட்டவன். அந்த நேரத்துல அவங்க சொன்ன கருத்து, ஆனா அவரே வச்சிருக்காரு நிறைய கோவில். அதற்கு காரணம் மக்கள் விரும்புறாங்க, நீங்க கும்பிடுங்களான்னு கேட்டேன். நான் எப்படி கூட சாவக சேவகன், அதாவது சிரேஷ்ட சிராவகன், உத்தம சிராவகன், நான் ஆசீர்வாதம் தான் பண்ணுவேன். எச்சரிச்சை கூட அவர் ஆசீர்வாதம் தான் பண்ணுவேன்னு சொன்னார் கும்பிட போறது இல்லை. ஆனா அவர் ஸ்தாபனம் பண்ணிருக்காரு, ஜனங்க கேக்குறாங்க அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணினார். நவகிரகங்கள் அந்த தஞ்சாவூர் சைட்ல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி கோயில் இருக்கு. அதனுடைய தாக்கத்தால நம்ம கோவில் அவங்க வேஷம் போயிடக்கூடாதுன்னு நம்ம கோயில்ல ஏதோ கொண்டாந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அமைத்திருக்கலாம். அது எந்த காரணத்துக்கு அமைச்சாங்களோ அது ஒரு வேற விஷயம். இந்த நவகிரகங்கள் நமக்கு எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்திலும் அந்த கிரகத்துக்குரிய தேவன் ஒரு தீர்த்தங்கரனை தன்னுடைய விமானத்திலே வைத்து வழிபடுகிறான். ஒன்பது கிரகத்துல ஒன்பது தீர்த்தங்கரன், வாசு பூஜஸ்வ மல்லி அப்படின்னு அந்த ஸ்லோகம் வரும். ஆக ஆதித்ய மகாகிரகன் அப்படின்னா அவர் வாசுபூஜை தீர்த்தங்கரை வச்சு வணங்குறான்னாக்க அந்த விமானத்துல அந்த வாசுபூஜை தீர்த்தங்கரை, அது இயற்கையான பிம்பம், அவர் கல்லில் செதுக்கலாம் வைக்கல. அனாதி காலமாக தொண்டு தொட்டு அந்த ஒன்பது கிரகங்கள்ல ஒன்பது தீர்த்தங்கரர்கள் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். இதை சாக்கா வைத்துக் கொண்டு மற்றவர்கள் சொல்றாங்க இல்லைங்களா, கிரக சாந்தி பண்ணாக நமக்கு சாந்தி கிடைக்கும்னு. இப்ப நான் சொன்னேன், இதெல்லாம் ராமருக்கு தெரியாது போய்க்குது. அந்த ஸ்ரீபாலனுடைய மனைவிக்கு தெரியாத போயிருக்கு. எத்தனையோ பேர் புதிய அரண்மனையெல்லாம் அமைச்சாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியல. நமக்கு தெரியல இப்ப உதயமா இருக்கு. இதற்கு காரணம் இடையில் ஏற்பட்ட கோளாறு. இடையில் ஏற்பட்ட கோளாறு என்றால் மத காழ்ப்புணர்வின் காரணமாக சிலது நாம அவர்களிருந்து வாங்கிக்கிறோம், சிலது நம்ம கிட்ட இருந்தா அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வழிபாட்டு முறையில் சில பண்ட மாற்று மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் உண்மை நிலை, எந்த ஒரு கிரகமும் யாருக்கும் சாந்தியை தராது. நமக்கு தெய்வினை உதயம் இருக்கிறது என்றால் அந்த கிரகம் நமக்கு சாந்தியை தராது. புதிய கிரகத்துக்கு நாம சாந்தி பண்ணாலும் எத்தனை பேர் அப்படியெல்லாம் செய்தும் நிம்மதியா இருக்காங்களா யோசிச்சு பாருங்க. அப்படின்னா நவகிரகத்தை நாம போய் கும்பிட்டா எல்லா சாந்தி கிடைச்சோம்னா கோவிலே அந்த நாள்ல கட்ட வேண்டியது இல்லை. எல்லா ஊர்லயும் நவகிரகத்துக்கு கோயில் கட்டிட்டு இருக்கலாம், தீர்த்தங்கருக்கு எது கோயில் கட்டணும், அவங்களே சாந்தி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு எது இவங்களை போய் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் அறியாமையாலோ அல்லது அச்சத்தினாலோ வந்த இடையில் வந்த கோளாறு. இதனால அதுவும் அவனே சொல்லிட்டார், ராத்திரியில இம்சை ஏற்படக்கூடிய நேரத்துல ராமுழுக்கு இரவு முழுக்க கண்விழித்து செய்கிறார்களே அப்படின்னு சொல்றாரு. நான் இன்னொன்னு சொல்றேன், நான் ஊர் பேர்லாம் நான் குறிப்பிட விரும்பல. ஒரு ஊருக்கு போனேன் இதே மாதிரி பஞ்ச கல்யாண விழாவுக்கு. அந்த பஞ்ச கல்யாணம் நடந்த ஊர்ல ஒரு வீடு புதுசா கட்டி, இங்க கூட நிறைய பேர் வீடு எல்லாம் கட்டியிருக்காங்க அல்லது புதுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க கட்டி நவகிரக சாந்தி பண்ணி அந்த வீட்டை அப்பதான் குடிப்பு வந்திருக்காங்க. எங்களுக்கு அந்த வீட்டிலே தங்கறதுக்கு, அவங்க சென்னையில இருக்கிறாங்க, அதனால நீங்க இந்த வீட்டுல நீங்க இருக்க எங்க வீட்டுல இப்பதான் அப்படின்னு அந்த நவகிரக சாந்தி ஹோமக்குள் தான் அங்க இருக்குது. நானும் திருவர கவிஞர் புலவர் ஜம்புகுமாரும் ரெண்டு பேரும் அந்த ஹோம குண்டு தாண்ட பட்டுட்டு இருந்தோம். ராத்திரி நேரம் அந்த ஹோம குண்டத்திலிருந்து கேள்வி வருது,
இருந்தா புலவர் இருந்தா நான் அவரையே ப்ரூவ் பண்ணுவேன். சொல்லுங்க பாத்தீங்களா இல்லையா? ஏன் அவ்வளவு குப்பைகள் எல்லாம் அதுல கொட்டி கிடக்குது, அதுல என்ன கிடைக்குமான எங்க வந்து தேடி வந்த சாப்பிடுறது. எப்படிப்பட்ட ஹிம்சைக்குரிய சிராவகன் திரச ஹிம்சையை இயங்க உயிர் வதையை துறந்தவர். இயங்க உயிர் வதை அவன் செய்யக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது அதுல எவ்வளவு உயிர்கள் போய் மடிஞ்சிருக்கும். அந்த உயிர்கள் எல்லாம் மடிஞ்சு அந்த இதுக்காக இன்னொரு உயிர் வருது அதை சாப்பிட. இப்படியெல்லாம் முடிந்தவரை இம்சையை தவிர்த்து மற்றவர்கள் நம்மை கதை சேர்த்து விடுவார்கள். தேவதேவியர்கள் எல்லாம் அந்த தேவதேவியரே பகவான் திருவடியில வந்து பணிகிறாங்க. எங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நீங்கள் அடைந்திருக்கோட அவங்க இவன் தலைமையில தூக்கி வச்சுட்டு இந்திர ஆடுறான் பகவான். அந்த இந்திரனுக்கு யாரும் கோயில் கட்டல, எனக்கு அதான் ஒரு வருத்தமா இருக்கு. இந்திரன் ஆணைப்படி செயல்படையா போ குதிரையா போனா போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அதை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழிபடுறோம். சௌதர்பேந்திரன் பஞ்ச கல்யாணத்தை செய்யறான், அவனுக்கு ஒரு கோயில் கட்டி எங்காவது வழிபடுறோமா? நம்முடைய அறியாமை பாருங்க. ஆகையினால் இம்சைக்குரிய செயல்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. இரவில் பூஜை செய்யவே கூட இரவில் பூஜை இரவு உண்ணாமையை கடைபிடிக்கின்றனா? ராத்திரியில பகவானுக்கு பூஜை செய்யலாமா? அது பகவானா இருந்தாலும் சரி வீட்டிலயா இருந்தாலும் சரி. எனவே முடிந்தவரை ஹிம்சையை தவிர்த்து சிராவகனாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறுகின்றேன். இன்னும் ஏதாவது சந்தேகம் தான் கேள்வி.